தமிழ் பேசி தமிழில் நடந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதமின் அன்பான வணக்கங்கள். நேற்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தன்னுடைய வெப்சைட்டில் வந்து செலெக்ஷன் ஷெட்யூலையும் அதேமாதிரி அவங்களுடைய அதிகார எக்ஸ் வலைதளத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் 2024 வந்து வெளியிடப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 2025 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து தேர்வு முடிவுகளை வந்து காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லன்னு எதிர்பார்க்குற நம்ம வந்து ஏன்னா காலியிடங்கள் அதிகரிக்கும் குரூப் 4ல மட்டும் அந்த ஒரு மித்து நம்புகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து முன்கூட்டியே வரதுனால நிறைய தேர்வுகளுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு குழப்பம் உருவாயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா காலியிடங்கள் அதிகரிக்கல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் இருக்கவங்களாம் வந்து வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து தெளிவுபடுத்துகிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த காலியிடங்களை உயர்த்துறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வந்து அது உறுதுணையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை மாதம் வந்து ஒரு வேக்கன்சி வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்களோ ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து இப்போ வந்து மனிதவள மேலாண்மை துறைக்கிட்ட இருக்கும். ஸோ அதில் வந்து எவ்வளோ அப்ரூவ் வேக்கன்சி வந்து டிஎன்பிசி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ குரூப் 2ல வந்து நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. ஸோ இதுக்கான வேக்கன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 மாதம் 8 மாதம் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து பிப்ரவரி மார்ச்சில் தான் வரணும். ஸோ கண்டிப்பாக வந்து நவம்பர் டிசம்பரில் வாங்குவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தேர்வு முடிவுகள் அடுத்த மாதமே வந்துட்டால் கூட உடனே கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி ஃபாரஸ்டருக்கான ஃபாரஸ்ட் வாட்சர் மற்றும் கார்டுக்கான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான வாட்சர் கார்டு கார்டு வித் டிஎல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்க்கான அந்த லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் வாக்கிங் முடியும். ஸோ ஒரு 2 வாரம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தேர்வு முடிவுகள் வந்து மார்க்கோட வந்து எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து ஜேஏக்கு தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட்டு, ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு. ஜேஏவுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும், அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு நடக்கும், அப்புறம் ஸ்டெனோடைப்பிஸ்ட் நடக்கும். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சாதான் அது குரூப் 4 எண்டிங் ப்ராசஸ். இப்போ அக்டோபரில் ரிசல்ட் வந்தாலுமே கிட்டத்தட்ட அக்டோபர் எண்டுலையோ இல்லை நவம்பர் ஃபஸ்ட்லேயோ தான் உங்களுக்கு வந்து மார்க்கோட வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் வரும் ஓகேங்களா. ஸோ அக்டோபர் ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து வாக்கிங் கூப்பிட்டா கூட ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை வடலூர் ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கிங் வந்து நடத்துவாங்க. ஒரு 3600 பேர் வந்து போவாங்க. அதில் வந்து ஆல் போஸ்ட் கொடுத்தவங்க ப்ளஸ் வந்து நான் ஃபாரஸ்ட் ஓன்லி கொடுத்தவங்க போவாங்க. ஆல் போஸ்ட் கொடுத்தவங்க வாக்கிங்கில் வந்து என்ட்யூரன்ஸில் வந்து ஃபெயில் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு மார்க் இருந்தால் ஜேஏ இல்லை டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எடுத்துக்கலாம். ஒன்லி ஃபாரஸ்ட் கொடுத்தவங்க வாக்கிங்கில் பாஸ் ஆனால் உள்ளே போவாங்க, இல்லைனா அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் உருவாகும். ஸோ அதை வந்து டிஎன்பிசி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அபிப்பிராயம் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ மாறுபட்டு நடந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கெலாம் டைம் இருக்குது. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 நாள் மேக்ஸிமம் வந்து 1 மந்த் பக்கம் டைம் கொடுப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 20-30 நாள் போகும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் எதுவுமே இப்போ வந்து அப்லோட் பண்ணலை, இனிமே தான் வந்து ஈஸியாக வேலை அப்லோட் பண்ணுவீங்க. அந்த அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீஅப்லோட் யாரெல்லாம் வந்து தப்பாக பண்ணுவீங்களோ அவங்களுக்குலாம் சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் முடிஞ்சு போயிடும். மேக்ஸிமம் வந்து டிசம்பர் வந்துடும். டிசம்பரில் வந்து ஒரு 15 வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து கேட்பாங்க டிபார்ட்மெண்ட்டில். ஸோ தேர்வு முடிவுகள் முன்னதாக வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா எக்ஸ் வலைதளத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்விட்டர் ட்ரெண்டிங் அதாவது எக்ஸ் வலைதளத்தை ட்ரெண்டிங் வந்து பண்ணலாம். ஸோ அதற்கு வந்து இந்த மாதம் செப்டம்பர் 14 வந்து நம்மளுக்கு குரூப் 2 இருக்குது. ஸோ அதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 22 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரேக்கிங் நியூஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதத்தோட இறுதியில் அதாவது தேர்வு முடிவுகளுக்கு முன்பாக எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு 2 தடவை வந்து ட்ரெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மீடியா ஃபோக்கஸ் வரும். ஸோ மீடியா ஃபோக்கஸ் வரணும்னா மற்ற எந்த பிரேக்கிங் நியூஸும் அந்த டைமில் அடிபடக்கூடாது. ஸோ அதனால தான் செப்டம்பர் லாஸ்ட் வீக் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான டைம் அண்டு நம்ம எப்போ ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் சொல்கிறேன். ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருந்தால் ஏன்னா ட்விட்டர் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர்த்தாலும் முடிகிற விஷயம் இல்லை. ஸோ எல்லா குரூப்பு எல்லா அகாடமிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் குரூப் 4 எழுதுறீங்களோ அவங்கள வச்சு தான் நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா. அப்படி பண்ணால் தான் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா தான் மீடியாவோட அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இந்த ஜூலை மாதம் வாங்கினதையும் டிசம்பர் மாதம் வாங்கினதையும் வச்சு கண்டிப்பாக 10,000 ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் அது பெஞ்ச் மார்க். அந்த 10,000 to 11,000 வேக்கன்சி அப்படிங்கிறது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஜேஏவும் டைப்பிஸ்ட்டும் உங்களுக்கு கணிசமான அளவுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நம்பலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் குழப்பமடைய வேண்டாம்.
ப்ரொசீஜர் இன்னும் நிறைய இருக்குது ஓகேங்களா. என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், ஃபாரஸ்ட்டுக்கான வாக்கிங் நடக்கணும், ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதனால் வந்து யாரும் குழப்பமடைய வேண்டாம், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.